நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்போதாவது விலை எகிரும் வெங்காயம் இந்த ஆண்டு இரண்டு முறை உச்சம் தொட்டு தேசியத்தையே கலங்க வைத்து விட்டது குறிப்பாக மத்திய அரசை மிரள செய்து விட்டது வெங்காயம் ஏற்றுமதிக்கு தடை என்ற உச்சப்பட்ட ஆயுதத்தை பயன்படுத்தியும் விலை உயர்வுக்கு எதிரான போரில் தோல்வியடைந்து விட்டது மத்திய அரசு வழக்கமாக வரத்து குறையும் போது விலை உயரும் பதுங்கள் காரணமாக விலை உயரும் ஆனால் இந்த முறை விலையேற்றத்திற்கு சூழல் மற்றும் சூழல் மாற்றம்தான் பெரும் காரணமாக இருக்கிறது மழை காரணமாக பல மாநிலங்கள் விளைச்சல் எடுக்க முடியாமல் தவி தவிர்க்கின்றன குறிப்பாக இந்தியாவில் வெங்காயம் அதிக அளவில் விளையும் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் வழக்கமாக வழக்கமான விளைச்சலில் எழுபது சதவீதத்தை இழந்துவிட்டன கடந்த ஆண்டு ஏற்பட்ட விலை வீழ்ச்சி காரணமாக நாற்பது சதவீத விவசாயிகள் விவசாய சாகுபடியை கைவிட்டனர் அதையும் மீறி சாகுபடி செய்த விவசாயிகள் வயல்களில் தேங்கி நின்ற மழைநீர் மகசூழலை அழுக வைத்து விவசாயிகளையும் விட்டது செப்டம்பர் மாதம் எகிறியது வெங்காய விலை மத்திய அரசு எடுத்த அதிரடி நடவடிக்கை மத்திய சேமிப்பு கிடங்கிலிருந்து வெங்காயத்தை சந்தேகிக்க கொண்டு வந்தது போன்ற செயல்களால் சற்று விலையும் குறைந்தது ஆனால் மழை குறையவில்லை மீண்டும் புரட்டி எடுத்த மழை மகாராஷ்டிரா விவசாயிகளின் வருமானத்தையும் புரட்டி போட்டுவிட்டது தற்போது ராஜஸ்தானில் புது அறுவடை நடந்து வருகிறது அந்த வெங்காயம் டெல்லிக்கு அதிகமாக செல்கிறது ஆப்கானிஸ்தானிலிருந்து சாலை மார்க்கமாக தினமும் இரண்டு ட்ரக்குகளிலும் வெங்காயம் இறக்குமதி ஆகிறது அதனால் தலைநகரில் சராசரி விலையில்தான் தற்போது வெங்காயமும் கிடைக்கிறது இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுக்க வெங்காயத்தை ஏற்றுமதி செய்த மகாராஷ்டிரா தற்போது வெங்காயத்தை இறக்குமதி செய்யும் நிலையில் இருக்கிறது எகிப்து ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து வாரம் இரண்டாயிரம் டன் வெங்காயம் மும்பைக்கு இறக்குமதியாகிறது தமிழகத்தில் சின்ன வெங்காயம் விலை அதிகரித்துள்ள நிலையில் வேரலுகள் நோயால் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள் அதனால் கிலோ நூற்றி முப்பது ரூபாய் வரை விற்பனையாகிறது இதற்கு மாற்றாக ஆந்திராவிலிருந்து தமது சின்ன வெங்காயம் போலவே இருக்கும் சிட்டு வெங்காயம் என்ற ஒரு வகை வெங்காயத்தை இறக்குமதி செய்கிறார்கள் அதன் விலையோ கிலோ நாற்பது முதல் அறுபது ரூபாய் ஆனால் அது நமது சின்ன வெங்காயத்தை போலவே சுவையாக இருக்காது எனவே அதை அதிகமானோர் வாங்குவதும் இல்லை வெங்காய விளைச்சல் குறைய காரணமாக தென்னிந்தியாவில் கிலோ அறுபது ரூபாயை தாண்டிவிட்டது வட இந்தியாவில் நூறு ரூபாய் வரை விற்பனையாகிறது விலையை கட்டுப்படுத்தும் கட்டுப்படுத்துவது அரசு கையில் இல்லை அது தற்போது பருவநிலையின் கையில் தான் இருக்கிறது விலை கட்டுப்பாட்டுக்குள் வருவது அடுத்த அறுவடை முடியும் முடிவை பொறுத்துதான் மலையில் தப்பித்து விளைந்து வரும் வெங்காயம் டிசம்பர் மாதத்தில்தான் அறுவடைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது குஜராத் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் அறுவடை முடிந்து டிசம்பர் மூன்றாவது வாரம் முதல் புது வெங்காயம் வரத்து தொடங்கும் அதன் பிறகுதான் வெங்காயம் விலை படிப்படியாக குறையும் என்கிறார்கள் வியாபாரிகள் மேலும் இது பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னீங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்லியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி